அஸ்ஸலாம் வலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தியா ஃப்ரம் தியாஸ் தமிழ் ரெசிபீஸ். இன்னைக்கு ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்த ஒரு ரெசிபி தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாய் வீட்டில் செய்கிற பிரியாணிலாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிரியாணி மசாலா தான். இந்த ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்பூன் வந்து நான் அளவு காமிச்சிருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஷாஹி ஜீரா இருந்ததுன்னா நீங்க அதுவே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். பேலீஃப் வந்து நான் 4 இலை எடுத்திருக்கேன். அதை வந்து 2 கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மூணு அன்னாச்சி பூ எடுத்துக்கலாம். கொஞ்சம் முத்தலான ஏலக்காவா ஒரு 20 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 3 கருப்பு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கலாம். மேஸ் 1 எடுத்துக்கோங்க. இது வந்து சாதி பத்திரி சொல்லுவாங்க, ஒரு பூ அளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டை வந்து 20 துண்டா வந்து உடைச்சி எடுத்துக்கலாம். ஜாதிக்காவை இடிச்சு ஒரு கால்வாசி ஜாதிக்காய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இருபது கிராம்பு, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மசாலா அரைக்க தேவையான பொருள் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ கிட்ட காமிக்கிறேன். மொத்தம் வந்து 14 பொருள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். பாய் வீட்டு பிரியாணி மாதிரி நமக்கு கிடைக்கணும்னா நம்ம இதில் இருக்க எல்லா பொருளுமே போட்டு மசாலா அரைச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு வாணல் எடுத்து வச்சுக்கலாம். அது மீடியம் ஃப்ளேம்லையே வந்து இந்த எல்லா மசாலாவையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேரில் இருக்குது. ஸோ அதனால வந்து நான் குயிக்காக முடிக்கிறதுக்காக மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணி இதெல்லாம் ஹீட்டப் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து ஒரே மாதிரி ப்ராசஸ் தான், பட் நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். உங்கள்கிட்ட மைக்ரோ ஓவன் இருந்தால் நீங்களும் மைக்ரோ ஓவன்லேயே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வாணல்லே வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மசாலாவும் வந்து எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மைக்ரோ ஓவனில் வந்து நம்ம வச்சு எடுத்துடலாம். நான் வந்து 2 மினிட்ஸ்க்கு வந்து செட் பண்ணி விட்டுருக்கேன். டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாவை எடுத்துடலாம். இப்பவே வந்து ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாவே வருது. இது வந்து சூடாறின பிறகுதான் நம்ம அரைக்கணும். ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா அதோட சூடெல்லாம் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க மசாலாவோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். சோ இது வந்து நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம காலியாகும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மசாலாவை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. சூடு வந்து குறைஞ்சிடுச்சு. இப்ப நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம 1/2 kg அப்படி இல்லைன்னா 1 kg அந்த மாதிரி அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைச்சாலே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வேறு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதுவும் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மிக்சியில் அரைச்ச பொருள் எல்லாம் வந்து நார்மல் ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேட்டர் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட மசாலா வந்து உங்களுக்கு மிச்சம் இல்லாமல் இதிலிருந்து எடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக மசாலாவில் இருக்கிற ஹீட் வந்து நம்ம போன பிறகு தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு 10 minutes கிட்ட. இந்த மசாலா வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிரியாணிக்கு வந்து எல்லா விதமான பிரியாணிக்கும் வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு புலாவுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கபாப், சிக்கன் சமோசா, சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் செய்யும் போது கரம் மசாலா இல்லாத நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் இதுவும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதோட ஃப்ராக்ரன்ஸ். சில பேருக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தால் பிடிக்காது, அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அதனால தான் பிரியாணிக்கெலாம் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி தான் இது கலந்துருப்பேன். இப்போ நம்மளோட மசாலாவில் சுத்தமாக வந்து ஹீட் குறைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து நல்லா உப்பு வந்து கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து முடிச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு 2 மாதம் ஆனாலும் இந்த மசாலா வந்து கெடாது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம்.